ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ பாருங்கள், என்னோடய டோரா ஒரே சத்தமாக இருக்குது. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, வீடியோ போடுறதுக்கு நிறைய சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம். இனி வர வ்ளாக்ஸில் எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணுறேன். 2021 கடைசி, அதாவது டிசம்பரே, நவம்பர்லேருந்தே ரொம்ப கஷ்டங்களாக தான் இருந்துச்சு. இப்போது ஓரளவுக்கு நார்மல் ஆகியிருக்கேன். இனி அடுத்து தொடர்ந்து வீடியோ உங்களுக்காக போடுவேன். அடுத்து அடுத்து வ்ளாக்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. கிறிஸ்மஸ் அந்த டைம்லலாம் வெளியே அவுட்டிங்லாம் போயிருந்தோம். ஸோ அந்த இதெல்லாம் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் எடிட்டிங் முடியலை. கூடிய சீக்கிரமே நான் அதெல்லாம் எடிட் பண்ணி போடுறேன். ஸோ இதில் மீன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எல்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க. இந்த செடியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நட்ட நேரம் நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ இப்போ இது வந்து காயெல்லாம் வந்துருச்சு, எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. இடையில நல்லா மழையாக இருந்துச்சு இல்லையா, அப்போ வந்து இவங்க இதெல்லாம் நல்லா வந்துருச்சு. இதுவும் நல்லா பூ, இது வந்து இந்த காட்டு பிச்சின்னு சொல்லுவாங்க. மனம் இருக்காது, ஆனால் இந்த பூ வந்து ரொம்ப நாள் இருக்கும், வாடாமல் அந்த மாதிரி இருக்கும். இது அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வச்சுருந்தேன், இப்போ நல்லா வந்துடுச்சு. இதில் பாருங்கள், கப்பீஸ் இருக்குது, தெரியுதான்னு தெரியல, நிறைய இருந்துச்சு. இதில் நான் ஒரு இது காட்டியிருப்பேன், ஒரு தாமரை செடி போட்டிருந்தேன், அல்லி செடி, அது போயிடுச்சு, நல்லா வரல. இனி எங்கேயாவது கிடச்சிச்சுன்னா போடணும். ஸோ உங்களுக்கு நியூ இயர் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லோரும் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே 2021 மோஸ்ட்லி நிறைய பேருக்கு நிறைய ஃபேஸ் பண்ணிட்டோம். எல்லாருக்குமே ஒரு விதவிதமான கஷ்டங்களாக இருந்துச்சு. இந்த 2022 எல்லாருக்குமே ரொம்ப பீஸ்ஃபுல்லான இயராக இருக்கணும் அப்படிங்கிறத நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ நாளாக இப்போ வந்து இருக்கிறேன் அப்படின்னாலே அது வந்து கடவுளோட சித்தம் தான் அப்படி தான் நினைக்கிறேன். கடவுளை நல்லா நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா, காட் தான், கடவுளால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். அந்த சிச்சுவேஷனில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ இனி வந்து நிறைய வீடியோஸ் போடணும். ஸோ இன்றைக்கி கூட ஒரு பெடிக்யூர் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எடுத்தேன் அப்படின்னா நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் வந்து டூர் கொஞ்சம் நிறைய வெளியெல்லாம் போயிருந்தோம். ஸோ அதுவும் நீ கூடிய சீக்கிரமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு சத்தம் வந்திருக்கோம், இவர் தான் அந்த சத்தம் போடுறது, கின்னி பிக்னு சொல்லுவோம் இல்லையா, இவர் தான். சாப்பிட்டுட்டே இருப்பார், எவ்வளோ சாப்பிட கொடுத்தாலும் இந்த சத்தம் தான். க்யூட்டாக இருப்பார். ரெண்டெண்ணம் வாங்கியிருந்தோம், ஒன்று செத்து போச்சு, இது ஒன்று தான் இருக்குது இப்போ. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:40 ஆகுது. நான் இன்றைக்கி ஃபுல் எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ என்ன லஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். லஞ்ச் இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான். பொரியல் வந்து ஒரு கதம்ப பொரியல் அப்படின்னு சொல்லலாம். வாழைக்காய், அடுத்து வந்து கேரட்டு, அப்புறம் வந்து கொத்தவரங்காய், சீனி அவரைக்காய் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு பொரியல் வச்சுருக்கேன். அடுத்து வந்து மீன் வந்து ஒரு சூப்பரான கிரேவி பண்ணியிருக்கேன். மீனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கிரேவி பண்ணியிருக்கேன். இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரசம். ஸோ சிம்பிள் லஞ்ச் தான். இதெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இனி குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான்.